இன்னைக்கு நாம வருகின்ற பருவமழை காலத்தில் வைரஸ் தொற்று அதிகரிக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு புதுசாவும் பயனுள்ளதாவும் இருக்கும். தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த பல மாதங்களுக்கு மீளாக வைரஸ் தொற்று காரணமாக உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது. குணப்படுத்தவும் தடுக்கவும் மருந்துகள் கண்டறிய விஞ்ஞானிகள் இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர். நோயாளிகளை காப்பாற்ற மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் அல்லும் பகலும் அயராது பாடுபடுகின்றனர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் வல்லுநர் குழுவின் ஆலோசனைப்படி பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வரும் இந்த வேளையில் பருவமழை ஆங்காங்கே ஆரம்பித்துவிட்டது. பருவமழையின் காரணமாக வைரஸ் தொற்று அதிகரிக்குமா என்னும் கேள்வி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழைக்காலங்களில் பருவநிலை மாற்றத்தாலும் கொசுக்களின் பெருக்கத்தாலும் டைபாய்டு, மலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு போன்ற நோய்கள் மக்களை பயமுறுத்தும். இதில் தற்போது கோவிட்-19 வைரஸ் தொற்றும் சேர்ந்துள்ளது. முன்னதாக ஏப்ரல் மே மாதங்களில் ஏற்படும் கடும் வெயிலின் காரணமாக ஏற்படும் வெப்பத்தால் வைரஸ் அழிந்து தொற்று குறையும் என்று விஞ்ஞானிகள் நம்பினர். ஆனால் அக்னி நட்சத்திரின் வெப்பத்தையும் அசால்ட்டாக கடந்து வந்தது கோவிட்-19 வைரஸ். பொதுவாக எந்த வகை வைரஸ் தொற்று ஆனாலும் அது பரவுவதற்கு மூன்று காரணிகள் முக்கியமானவை. இவை பருவநிலை மாற்றம், மனிதனின் நடைமுறை பழக்க வழக்கங்கள் மற்றும் அந்த வைரஸின் அடிப்படை தன்மைகள் ஆகியவை. கோவிட்-19 வைரஸ் ஆனது காய்ச்சல் அறிகுறிகளுடன் கூடிய சுவாச நோயை ஏற்படுத்தக்கூடியது. இது ஒரு புதிய வைரஸ் என்பதால் பருவமழை காலத்தில் இதன் பரவல் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி அனுபவ ரீதியாக எந்த தகவலும் இல்லை. ஆனால் இதற்கு முன்பு மக்களை அதிகமாக தாக்கிய இன்ஃப்ளூயன்சா மற்றும் சார்ஸ் வைரஸ் கிருமிகள் குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த காலங்களில் அதிகமாக வளர்ந்தன. மும்பையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்திய ஆய்வின்படி ஈரப்பதம் அதிகரிக்கும் மழை நேரங்களில் கோவிட்-19 வைரஸ் பரவலும் அதிகமாகவே இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க ஆராய்ச்சி பத்திரிகையின் கருத்துப்படி வெப்பம் அதிகமுள்ள காலநிலையில் மனிதரிடமிருந்து வெளிப்படும் வைரஸ் பாதிப்பு உள்ள எச்சில் துளிகள் விரைவாக காய்ந்து விடுவதால் அதில் இருக்கும் வைரஸ் பரவுவது குறையும். ஆனால் ஈரப்பதம் அதிகமுள்ள சூழலில் வைரஸ் அதிக நேரம் உயிர் வாழ தன்மையை பெறுகிறது, மேலும் பரவலும் அதிகமாக ஏற்படுகிறது. எனவே சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, மாஸ்க் அணிவது, தூய்மை பழக்கத்தை கடைபிடிப்பது போன்றவைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல் அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை அதிக அளவில் உண்ண வேண்டும். மிளகு, இஞ்சி, சுக்கு போன்ற பாரம்பரிய மருந்து பொருட்களை உணவில் அதிக அளவில் சேர்த்து வர வேண்டும். பதப்படுத்திய உணவுகளை தவிர்த்து அந்தந்த வேளையில் செய்த சூடான உணவுகளை சாப்பிட வேண்டும். குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், புகைப்பழக்கம் போன்றவைகளை தவிர்ப்பது சிறந்தது. குடிநீரை நன்கு கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்க வேண்டும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்து வந்தால் வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் மழைக்காலங்களில் மக்கள் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேதான் இருப்பார்கள். இதனால் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு வைரஸ் தொற்று பரவுவது ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதே. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.